ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ரொம்ப 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 அற்புதமான ஒரு பரிகார தலத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாழ்க்கையில் சோதனை மேல் சோதனை, பிரச்சனை மேலே பிரச்சனை, கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது, எங்களுக்கு ஒரு விடுவு காலமே வராதா அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா அவர்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டிய கோவில் இது. ஏன் அப்படின்னா, வாழ்க்கையில் எல்லாருமே ஒரு நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறோம். ஏதாவது ஒரு சின்ன வெளிச்சம் கிடச்சிராதா, ஒரு சின்ன வாய்ப்பு கிடச்சிராதா, ஒரு நல்ல மாற்றம் வந்துடாதா, அதன் மூலமாக என் வாழ்க்கையில் பெரிய உயர்வு வராதா, அப்படி தான் எல்லாருமே இயங்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனால் சில பேருக்கு வாழ்க்கை முழுக்க இருட்டு மட்டும்தான் இருக்குது. அவர்கள் வெளிச்சத்துக்கு வரணும்னா என்ன பண்ணுறது? இப்போ ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகமும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் சந்திரனை பார்ப்போம். பௌர்ணமி சந்திரனாக இருந்தால், வளர்புரை சந்திரனாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஆனால் அதுவே அமாவாசை சந்திரன் ஆயிட்டா, தேய்பிறை சந்திரன் ஆயிட்டா அது நல்லது இல்லை, அப்படிதான் ஜோதிடத்தில் நம்ம சொல்லுவோம் இல்லையா? பௌர்ணமி சந்திரன், வளர்புரை சந்திரன் தான் நல்லது. சரி, அப்போ அமாவாசை சந்திரன் அது இருட்டு, தேய்பிறை சந்திரன் இருட்டை நோக்கி போகக்கூடிய சந்திரன். இப்போ வாழ்க்கை முழுக்க இருட்டாகவே இருக்குது, எங்களுக்கு ஒரு வெளிச்சமே வராதா அப்படின்னா அவர்களுக்கான கோவில் பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், மருமக கூட சேர்ந்து வாழலை, இல்லை திருமணம் ஆகிடுச்சு, ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லை, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் பிரிஞ்சிட்டாங்க, சொந்தக்காரங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க, ஆனால் நாங்கள் மட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம், எங்கள் வீட்டில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஏதாவது ஒரு கஷ்டம் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கோம், எங்களுக்கு விடுவு காலமே வராதா, நாங்கள் இருட்டில் தவிக்கிறோமே, எங்களுக்கு ஒரு வெளிச்சமே வராதா அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய கோவில் கச்சபேஸ்வரர் கோவில், காஞ்சிபுரத்தில் இருக்குது. ரொம்ப ரொம்ப அற்புதமான கோவில். பெருமாள் கூர்ம அவதாரம் எடுத்தார் இல்லையா? பெருமாளினுடைய அவதாரங்கள் 10, தசாவதாரம்னு சொல்கிறோம். அதில் ஒரு அவதாரம் கூர்ம அவதாரம். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது அவர் கூர்ம அவதாரம் எடுத்தார் அப்படின்றதெல்லாம் நம்ம புராணத்தில் நிறைய பார்த்துருக்கோம். அந்த கதையோடு தொடர்புடைய கோவில் தான் இந்த கோவில், கச்சபேஸ்வரர் கோவில். கூர்மம்னா ஆமை, கச்சபம்னா ஆமை. அங்கே இருக்கக்கூடிய அந்த லிங்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பானம் கீழே பெருத்திருக்கும், மேலே போக 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 ஊசி மாதிரி இருக்கும். வழக்கமாக நீங்கள் பார்க்குற சிவலிங்கம் மாதிரி அது இருக்காது. இந்த கோவிலுக்கு போகும்போது நீங்கள் அதெல்லாம் கவனித்து பாருங்கள். இந்த கோவிலுக்கு போய் யாரை கும்பிடணும் தெரியுமா? சிவபெருமானை கும்பிடுங்க. முக்கியமாக யாரை பார்க்கணும்னா அம்பாளை தான் பார்க்கணும். அந்த அம்பாளுக்கு என்ன பேர் தெரியுமா? இருள் நீக்கிய தாயார், அந்தக நிவாரணி அம்பாள். வாழ்க்கையில் என்னென்ன இருள் இருக்கோ, நான் இப்போ பார்க்குற வேலை என்னோட தகுதிக்கான வேலையே இல்லை, என் தகுதிக்கான ஒரு வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும், என் திறமைக்கேற்ற வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும், இப்போ நான் வாங்குகிற சம்பளம் பத்தலை, நல்ல சம்பளத்தில் ஒரு வேலை கிடைச்சா என் குடும்பம் நல்லாயிருக்கும், வாழ்க்கையில் என் பொண்ணுக்கு பையனுக்கு நல்ல வரன் அமைஞ்சால் அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும், நான் ஆசைப்பட்டதெல்லாம் எதெல்லாம் எனக்கு தேவையோ அதெல்லாம் எனக்கு கிடைச்சா என் வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே, இப்போ நிலைமை சரியில்லாமல் இருக்கே, கஷ்டமாக இருக்கே, பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இப்போது கும்பாபிஷேகத்துக்காக புனரமைப்பு பணிகள் நடந்துகிட்ருக்கு. நான் சமீபத்தில் காஞ்சிபுரத்துக்கு சொற்பொழிவுக்கு போயிருக்கும் போது அந்த கோவிலுக்கு போனேன். புனரமைப்பு பணிகள் நடந்துகிட்ருக்கு, ஆனாலும் தாராளமாக நீங்கள் அந்த கோவிலுக்கு போகலாம். சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். வெற்றிகளை கொடுக்கக்கூடிய சிவபெருமான், அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் நம்ம என்ன வரம் கேட்டாலும், நாம் என்ன கேட்குறோமோ அதற்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய சிவபெருமான். அங்கே இருக்கக்கூடிய அம்பாள் யார்? இருள் நீக்கிய தாயார், அந்தக நிவாரணி அம்பாள். அம்பாள் முன்னாடி போய் உட்காந்துருங்க. இன்னும் எவ்வளோ நாளைக்கு தாமா என்னை நீ சோதிப்ப, இவ்வளோ பிரச்சனை இருக்கே வாழ்க்கையில், எங்களுக்கு ஒரு விடுவு காலம் வேணும்னு தான் உன்னைய தேடி வந்திருக்கோம். ஜாதகத்தில் அமாவாசை சந்திரன் இருக்குது, தேய்பிறை சந்திரன் இருக்குது, இருள் இருக்குது, அது இருக்கட்டும். நீ யார்? இருள் நீக்கிய தாயார், அந்தக நிவாரணி அம்பாள். எங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொடுன்னு வேண்டிட்டு வாங்க, நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். என்னுடைய பதிவுகளில் என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும்
ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு கோவில் இருக்குது, அந்த கோவிலுக்கு நீங்கள் போங்க, அந்த பிரச்சனை சரியாகும்னு என்ன பிரச்சனைக்கு என்ன கோவிலுக்கு போகணுன்றத நான் சொல்லிடுறேன். எனக்கு என்னென்னா, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிறவங்க அந்த கோவிலுக்கு போய் அவங்க பிரச்சனை சரியான அவங்க சந்தோஷமாக இருப்பாங்கல்ல, அந்த புண்ணியம் எனக்கு போதும். அதை நான் எப்போவுமே நினைப்பேன். நிறைய பேர் கேட்பாங்க, என்னம்மா நீங்கள் பிரச்சனைக்கு பரிகார கோவிலையும் சொல்லிடுறீங்களே அப்படின்னு கேட்பாங்க. யாராவது ஒருத்தர் எந்த கோயிலுக்கு போனால் என் கஷ்டம் தீரும்னு தெரியலையே, எங்கே போனால் எனக்கு விடிவு காலம் வரும்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க இந்த கோவிலுக்கு போய் அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்தால் அந்த புண்ணியம் அந்த சந்தோஷம் எனக்கு போதும். அதனால் யாரெல்லாம் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வேணும், ஒரு முன்னேற்றம் வேணும், கஷ்டம் தீரணும், வெற்றி வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கச்சபேஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. இருள் நீக்கிய தாயாராக அந்தக நிவாரணி அம்பாளாக இருக்கக்கூடிய அந்த அம்பாள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுப்பாள். இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.